செல்லார்கோயில் அருவிக்குழி வாட்டர் ஃபால்ஸ். டேய், இது எங்கே தேனியில் இருக்குது, எங்கிட்டே உருட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? இப்போ பாருங்க, நான் சொல்கிறேன். அதாவது கம்பத்துலேருந்து குமிழி போகிறப்ப நமக்கு ரைட் சைடில், இங்கேருந்து போகிறப்ப ரைட் சைடில் ஒரு ஃபால்ஸ் தெரியும்ல, அதுக்கு நம்ம ஊரில் வச்ச பேர் தாங்க சுரங்கனார் அருவி. ஆனால் கேரளாவில் அதோட பேர் வந்து அருவிக்குழி வாட்டர் ஃபால்ஸ். நாங்கள் இப்படி நம்பி தான் போய் கேரளாக்காரங்கிட்ட போய் சுரங்கனார் அருவிக்கு எப்படி போகணும்னு கேட்டுவிட்டோம். அவர் எங்களை பார்த்தாரு பாருங்க, ஒரு பார்வை. பாசா படத்தில் ரகுவரன் மறப்பார்ல, அதே மாதிரி எங்களை மறுத்து மறைச்சாருங்க. அதனால நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சுரங்கனார் ஃபால்ஸ் கூப்பிடுற பேர் வந்து செல்லார்கோயில் வாட்டர் ஃபால்ஸ். கம்பம் விட்டு வழியாக 27 கிலோமீட்டர். நம்ம குமிழி போய் போனோம்னா இங்கேருந்து கம்பத்துலேருந்து 37 கிலோமீட்டருங்க. கரெக்டாக குமிழிலிருந்து சொன்னோம்னா 11 கிலோமீட்டர் தாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ். ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, தொட்டிப்பாலத்துக்கு மேலே ஒரு நாங்கள் ஒரு ஃபால்ஸாக காட்டியிருப்போம், அந்த ஃபால்ஸ் தான் இந்த ஃபால்ஸ். இது கடல் மட்டத்திலேருந்து 1400 அடி இருக்குன்னு நான் சொன்னேன்னா நீ உட்காந்து அளந்து பார்த்தியான்னு என்கிட்ட கேட்பீங்க, அது எனக்கு தெரியுது. ஸோ இனிமேல் இவ்வளவு டீப்பாலாம் போகாமல் எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு தெரிகிற மாதிரி சிம்பிளாகவே சொல்கிறோங்க. இந்த வியூ பாயிண்ட்டுக்கோட என்ட்ரி டிக்கெட் வந்து 20 ரூபாங்க. அங்கேருந்து மேலே இருந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பம் கூடலூரோட ஃபுல் வியூவை நம்ம பார்க்க முடியும். அண்ட் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணிலாம் போகலை, சும்மா அந்த சைடு போனோம். ஸோ அதில் மேப்பில் பார்த்து போனது தான் இந்த ஃபால்ஸ். இதை கேரளாவில் கூப்பிட்ற பேர் செல்லார்கோயில் ஃபால்ஸுங்க. நம்ம இன்கேஸ் ரூட்டு தெரியாமல் போயிட்டு அங்கே போய் நம்ம யார்ட்டையும் கேட்கணும் அப்படின்னா செல்லார்கோவில் தான் கேட்கணும். இது போய் நாங்கள் தெரியாமல் சுரங்கனார் அருவி எங்கே இருக்குன்னு நாங்கள் போய் கேட்க, அவர் எங்களை ஒரு மாதிரி பார்க்க, கடைசியாக அவர் ஒரு பதில் சொன்னாருங்க. ஃபோன் இருக்கான்னு கேட்டார், இருக்குன்னு சொன்னோம். அதில் கூகுள் மேப் இருக்கான்னு கேட்டார், அதுவும் இருக்குன்னு சொன்னோம். அதில் போட்டு பார்த்து போகணுன்னு சொல்லிட்டாருங்க. அதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் இருந்த ஒரு பையன்தான், அண்ணா அணக்காரையிலேருந்து ரைட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஒரு சரியான பாதையை சொன்னார். அவன் அந்த நண்பருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இருந்தும் என் பின்னாடி ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு சும்மாவாக வரான், அவர் சொன்ன ரூட்டில் எப்படி நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவன் ஒரு ரூட்டு சொல்கிறேன்னு சொல்லி கூட்டு போய் காடு மேடெல்லாம் இறங்க விட்டு அந்த மலையில் பைக்கில் நனைஞ்சு அவனையும் அடித்து இழுத்துட்டு போய் கடைசியை தாங்க அந்த ஃபால்ஸுக்கே போனோம். கூகுள் மேப்பை கூட நம்பிப்போங்க, நமக்கு பின்னாடி உட்காந்துருக்கான் பாருங்கள், அவனை மட்டும் நம்பி போகாதீங்க. ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன். அதாவது இதுக்கு நம்ம போகணும்னா கேரளா குமிழி வழி செக் போஸ்ட் தாண்டி தான் போனோம். ஆனால் இது ஆக்சுவலாக அமைஞ்சிருக்க இடம் வந்து தேனி சர்க்கிளில் தான். முக்கியமாக இதை பார்த்துட்டு கேரளா போகிறவங்க தயவு செஞ்சு ரெண்டு பேர் ஹெல்மெட் போட்டு போங்க. ஏன்னா என் பின்னாடி உட்காந்துருக்கவன் இயற்கையை ரசிக்கிறேன்னு சொல்லி ஹெல்மெட்டை கலட்டி 500 ரூபா ஃபைன் வாங்க விட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். நாங்கள் பார்த்த இயற்கை அழகை நீங்களும் பார்த்து ரசிச்சுக்கோங்க. நன்றி.